ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நவம்பர் 14 மகாநதி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி கிட்ட வந்து விஜய் கேட்கிறாருல, என் கூடயே இருப்பியான்னு சொல்லிட்டு. அப்போனே காவேரி ஆ அப்படி சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. அப்போனே விஜய் என்ன கேட்கிறாருன்னா, லைஃப் லாங் அப்படின்னோடனே. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு வேற மாதிரி சொன்னீங்க, இந்த பர்த்டே மட்டும்தான் நான் உங்க கூட செலிப்ரேட் பண்ணுவேன், அதனால தான் நீங்கள் இவ்வளோ இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்களேன்னொடனே, இப்போ நான் சொன்னால் நீ போயிருவியா என்னை விட்டுட்டு, நீ என்னை விட்டு போயிருவியா, நீ என்னை விட்டு போனால் என்னால் தாங்க முடியுமா அப்படி சொல்லிட்டு அவரோட கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வருது. அப்போனே காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ உடனே காவேரி வந்து விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அப்போனே காவேரி எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு எந்திரிச்சு போகும்போது விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, விடிஞ்சிருச்சிங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விடியெல்லாம் இல்லை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரில அப்படின்னு உடனே, இப்போ விஜய் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தாத்தாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கிண்டல் பண்ணுறாரு. காவேரி வெக்கப்பட்டு ஓடி போயிடறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டில் என்ன குமரன் வந்து ஷூட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கிறாரு. நம்ம கங்கா வர குமரன் கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது காவேரி ரொம்ப ஹாப்பியாக ஓடி வராங்க. வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி கட்டி பிடிச்சி இது பண்ணுறாங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லைம்மா நான் எப்போ மாதிரிதான் இருக்கேன்னே, இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு இப்படி தாண்டி இருந்தேன், நம்ம தான் அவளை திட்டி திட்டி அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறோன்னே, இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா காவேரி நேரம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பணும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனசில் காவேரி வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம மனசெல்லாம் லேஸாக்கிட்டார் அப்படின்னு சொன்னோடனே காவேரி என்ன சொன்னாங்கன்னா, காவேரி வீட்டுக்காரர் அம்மா நீ இப்படி சொல்கிறது அழகாக இருக்குது, நீ இனிமேல் அடிக்கடி இப்படி சொல்லணுன்னொடனே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, சொல்லியிருக்கியா நான் கவனிச்சதே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனோடனே, இப்போ கங்கா கேட்குறாங்க, இவ இப்போ எதுக்குமா வந்தா அப்படின்னோடனே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவளுக்கு பிறந்தநாள் நம்ம கொண்டாடுனதே இல்லைல்ல, அதான் 2-3 நாளைக்கு அப்படி தான் அவள் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்கும், இப்படி தான் செஞ்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து என்னமோ தேடிட்டு இருக்கிறாரு. அப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரியோட ஃபோட்டோ இங்கே ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிவின் முறைச்சி பார்த்துட்டு மறுபடியும் தேடுறாரு. கடைசியில் அவர் வந்து அவரோட பர்ஸு தேடுறாரு. அப்புறமா எடுத்துகிட்டு வந்து, நான் இதை தான் தேடினேன்னொடனே, நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேனோடனே, பிறந்த நாளுக்கு கூப்பிட்டுருக்காங்க போகணும்னு நீ சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கல, உன் சந்தோஷத்துக்காண்டி உங்கள் அக்காவோட வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க, அவன் ஃபோட்டோவை நான் பத்திரமா வச்சுருந்தேன்னா அதுக்கு அவள் என்ன பண்ணுவா, நீ இவ்வளோ செல்ஃபீஸாக இருக்கலாம், ஆனால் நீ அதுக்கும் மேலே கேவலமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ நிவினும் அவங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எவனும் என்ன பண்ணுறாங்கன்னா, வேக வேகமாக போய் ஹாட் பாக்ஸில் இருந்த எல்லா இட்லியும் எடுத்து தட்டில் தட்டிக்கிறாங்க. நிவின் பிளேட்லேருந்து எடுத்து வச்சுக்கிறாங்க, சாம்பாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நான் தான் செல்ஃபிஸ் ஆச்சேனோடனே, இப்போ நிவினோட அம்மா திட்டுறாங்க, அவங்க உங்கள் இட்லேயும் தான் எடுப்பே சொல்லிட்டு அவங்க இட்லேயே எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறமா நிவினோட அம்மா திட்டுறாங்க, உனக்கு சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னோடனே, எனக்குலாம் அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு யமுனா பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதோடய நீ ஒரு எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.